அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலுவ வானிலை இருக்கே இன்றைய வரையான காலை வானிலை இருக்கே தேதி மார்ச் மாதம் 29/3/2021 திங்கக்கிழமை அதிகாலை 4 மணி விரிவான காலை வானிலை இருக்கே. இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கான காலை வானிலை இருக்கே பார்க்கலாம். முதலாவதாக வானிலை அமைப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் அருகே நிலவி வந்த குறைந்த காற்று சுழற்சியானது நேற்று வலுகுறைந்த காற்று சுழற்சியாக இருந்தது. இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை இடைப்பட்ட பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய அடுத்த 48 மணி நேரத்தில், அதாவது 36 மணி நேரத்தில் இது தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதமடைந்தால் 48 மணி நேரத்தில் இது தாழ்வு மண்டலமாக மாறி புயல் சின்னமாக வலுவடைய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதேபோல் தற்போது அரபிக்கடல் பகுதியில் நேற்று காற்று சுழற்சியாக நிலவி வந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடல் மாலத்தீவும் தாண்டி தற்போது லட்சத்தீவு ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதி இடைப்பட்ட கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது மாறி தீவிரமடைந்த தாழ்வு பகுதியாக காணப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் நாம் அறிவித்தது போலவே நேற்று கேரளாவுடைய தமிழகத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழக்கமாக தேனி மாவட்டத்துடைய பல இடங்களில் மழை என்பது பதிவாகியது. கோயம்புத்தூர், நீலகிரி இந்த மாவட்டங்களில் பரவலாக நேற்று மழை என்பது காணப்பட்டிருக்க வேண்டும். நேற்று தேனி மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழை பெய்தது. போடி நாயக்கனூர், கம்பம், இன்னும் பல இடங்களில், அதாவது சொல்லிக்கிட்டு போனால் இடத்த போய் லிஸ்ட்டு ஓவராகி போய்கிட்டே இருக்கும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் பெய்தது. அதேபோல் பரவலாக எல்லா பகுதியிலுமே, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே பரவலாக மழை. ஆனால் எல்லாமே மலைப்பகுதி, அதாவது நன்றாக புரியணும், நல்ல மழை என்பது மலைப்பகுதி மீது பெய்கிறது, அதாவது மலைகளின் மீது மழை என்பது பெய்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து இனிமேல் எப்போது நல்ல மழை என்பது இருக்கிறது என்றால், நம் அறிவித்த தேதி 3 ஏப்ரல் முதல் மழை என்பது துவங்கும் என்று அறிவித்திருந்தோம். அதில் தாமதம் ஏற்படுகிறது. வரக்கூடிய 48 மணி நேரத்தில் புயல் சின்னம் உருவாக இருக்கின்ற காரணத்தினால், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சுமத்ராவை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவு ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதியில் புயல் சின்னம் உருவாக வாய்ப்பிருப்பதன் காரணமாக தமிழகம் வழியாக இவ்வளவு நாளாக கிழக்கு திசை, வறண்ட கிழக்கு திசை காற்றாக வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை காலங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் எப்படி வீசுமோ அதே திசையில் அடுத்த 32 மணி நேரம் முதல் திசை மாறி, அதாவது காற்றின் திசை மாறி கேரளா கடல் பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு காற்றானது வந்து வங்கக்கடலில் பயணித்து வங்கக்கடலில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புயல் சின்னம் வலுவடைந்து கொண்டிருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு மேலும் தீவிரப்படுத்த ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியிலிருந்து காற்று வருகிறது. இதில் தமிழக வழியாக வருவது வந்து கேரளா கடல் பகுதியிலிருந்து வர வந்து அரபிக்கடலிலிருந்து வந்து நம்மளுடைய தமிழக நிலப்பகுதி மீது பயணித்து வங்கக்கடலில் இறங்கி வங்கக்கடல் வழியாக புயல் சின்னத்திற்கு போகிறது. ஆக கேரளாவில் மழை என்பது இருக்கும். வழக்கமாக தென்மேற்கு பருவமழை காலங்களில் எவ்வளோ மழை பெய்யுமோ அந்தளவுக்கு அங்கே மழை என்பது இருக்கும். மேற்கு பகுதியில் வெப்பசலன இடிமழை என்பது அதிகமாக இருக்கும். கேரளாவில் 3 ஏப்ரல் முதல் கனமழை, 3, 4, 5 இந்த தேதிகள் எல்லாமே தொடர் கனமழை. அதே போல் இது வந்து இப்போ புயல் சின்னம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிறது, இது எங்கு நகர இருக்கிறது அப்படின்னு பலரும் என்னை கேட்டிருந்தார்கள். அதாவது நம்ம அன்றே அறிவித்திருந்தோம் இது புயல் சின்னமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி நாள் அது மியான்மர் நோக்கி நகரும் என்று அறிவித்திருந்தோம். அதே போல் ஒரு புயல் உருவாகிறது என்றால் அது தென்மேற்கு வங்கக்கடல்னால் மியான்மர், தென்கிழக்கு வங்கக்கடல்னால் அது ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம், கொல்கத்தா இந்த பகுதியில் நோக்கி நகரும். அதே போல் தெற்கு இலங்கை, தென்னிலங்கை, குமரிக்கடல் பகுதியில் அமைந்தால் அது தமிழ்நாட்டை நோக்கி வரும் என்று
நம்ம கூறியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போது உருவாகிறது வந்து எங்கே உருவாகிறது, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயல் சின்னம் உருவாகிறது. எதிர்பார்க்கப்பட்ட அந்த தீவிர நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி அது மியான்மரை நோக்கி நகர இருக்கிறது. இது வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. துல்லியமான அறிக்கை, இனிமேல் மாற்றம் ஏற்படாது, இதுவே தொடரும், தமிழ்நாட்டிற்கு திசை திரும்பி வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு தான். ஓகே, தமிழகம் அதாவது அரபிக்கடல் வழியாக தமிழக நிலப்பகுதிக்குள் வந்து அந்த புயல் சின்னத்திற்கு வலுவூட்டக்கூடிய அந்த தென்மேற்கு திசை காற்று வந்தால் தமிழகத்திற்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு பகுதியில் மழை என்பது பெய்யும். இந்த மழை தேனி மாவட்டத்திற்கு வழக்கமாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி வரை வரும். விருதுநகர் மாவட்டத்துடைய அருப்புக்கோட்டை, சிவகாசி, சாத்தூர் வரைக்கும் முன்னேறி பெய்யும். மதுரையோட திருமங்கலம் பகுதி வரை முன்னேறும். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் பெய்யும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலும், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பாதி ஏரியாவில் மேற்கு பகுதி, அதாவது தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதியை ஒதுக்கிட்டு மீதமுள்ள பகுதி எல்லாம் நல்ல மழை பெய்யும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாகர்கோவில் இத்தனை நாகர்கோவில் பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கன்னியாகுமரியை கடலோரம் வரை தொடக்கூட வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு தான் மழை என்பது முன்னேறி பெய்யும். ஆனால் ராமநாதபுரத்திற்கு இருக்காது. ஏப்ரல் 3 முதல் எதிர்பார்க்கப்பட்ட மழை தாமதமடைந்து ஏப்ரல் 6 அல்லது ஏப்ரல் 7 துவங்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் காற்று ஒரு புயல் சின்னம் உருவாகிருந்தால் அது ஒட்டுமொத்த காற்றையும் அதன் தன்வசப்படுத்தி கொள்ளும். ஆகவே அப்படி தன்வசப்படுத்தி கொள்ளும் போது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த வெப்பசல நெடுமலையும் தாமதமடைகிறது. காற்று வந்தால் தான் வெப்பசல நெடுமலை என்பது உருவாகும். ஆக மீண்டும் ஏப்ரல் 6 அல்லது 7 முதல் தமிழ்நாடு முழுதுமே வெப்பசல நெடுமலை என்பது துவங்கி பெய்யும், கண்டிப்பாக உறுதியாக. ஏனென்றால் இந்த அன்றைய சொல்லியிருந்தோம், இந்த புயல் சின்னம் அமைந்தால் தமிழகத்திற்கு மழை என்பது தாமதமடையும். வட தமிழக மாவட்டங்களில் வெப்பநிலை என்பது 40 டிகிரி வரை பதிவாக வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் நம்ம தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வருகிறது அல்லவா, இது உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வெப்பநிலையை கடத்தி கொண்டு வந்து வடதமிழக பகுதி கடற்கரையை வழியாக அது வங்கக்கடலில் இறங்கும். கேரளா அரபிக்கடலிலிருந்து வந்த காற்று கேரளா வழியாக பயணித்து கேரளாவிலிருந்து தமிழக நிலப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து வந்து பின்னர் தமிழக உள் மாவட்டங்கள் மீது பயணித்து வடதமிழகத்தை நோக்கி வரும்போது மதிய நேரங்களில் அனல் காற்றானது வீச வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதனால் பொதுமக்கள் ஏப்ரல் 1, 2, 3 தேதிகளில் பொதுவாக 4 மணி வரை வீட்டுக்குள்ளே இருக்கவும், வேலை செய்யும் நண்பர்கள் காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே பயணம் மேற்கொள்ளுங்கள். 10 மணிக்கு மேலே அனல் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மினிமம் 11 மணிக்கு மேலே அனல் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால் நீங்கள் வந்து வாகனங்கள் 11 மணிக்கு மேலே அதிகமானவரை இயக்க வேண்டாம். முதியோர்கள் 11 மணி முதல் 4 மணி வரை வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். அதாவது வடதமிழகம் கடலூர் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரை இந்த பகுதியில் அனல் காற்று வீசும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தின் காரணமாக தமிழகத்திற்கு மறைமுகமான பாதிப்புனா இந்த அனல் காற்று மட்டும்தான், மற்றபடி மழையினால் பாதிப்பு என்பது இல்லை. ஆகவே புயல் பாதிப்பு தமிழகத்திற்கு அல்ல, தமிழகத்திற்கு புயல் வாய்ப்பு இல்லை. புயல் உருவாகும் பட்சத்தில் அது மியான்மரை நோக்கி நகர்கிறது. திசை மாறினால் உடனுக்குடன் அறிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மளுக்கு வந்து மழை வாய்ப்பு என்பது தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி முதல் கோயம்புத்தூர் வரைக்கும் இன்றைக்கு மதிய நேரங்களில் மழை என்பது எதிர்பார்க்கலாம், வெப்பசலன இடிமலை என்பது எதிர்பார்க்கலாம். வழக்கமாக இந்த பகுதிகளில் மழை என்பது தொடரும். தேனி மாவட்டத்தில் மழை என்பது தொடரும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை என்பது தொடரும். நீலகிரி மாவட்டத்தில் மழை என்பது தொடரும். தினசரி மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு பகுதியில் மழை என்பது தொடரும். கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதியில் மழை என்பது தொடரும். ஆகவே தமிழகத்துடைய தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக இளையோர மாவட்டங்கள், வடதமிழக மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்கெல்லாம் மீண்டும் ஏப்ரல் 7 முதல்தான் மழை என்பது துவங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இடைப்பட்ட நாட்களில் வானிலையில் மாற்றம் கூட ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாட்கள் நெருங்கட்டும். ஏப்ரல் 10க்கு மேல் நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக சித்திரை 1 முதல் தமிழகத்திற்கு நல்ல மழை இருக்கிறது. தமிழ் வருடப்பிறப்பு முதல் தமிழ்நாடு எங்கும் கனமழை பெய்யுது. மீண்டும் புல் செடிகளெல்லாம் வளர்ந்து நல்ல பசுமையான சூழல் என்பது நிலவும். கோடையிலும் பருவமழை போல் மழை என்பது பெய்யும். வடகிழக்கு பருவமழை காலங்கள் எப்படியெல்லாம் மழை பெய்யுமோ அதே போல் 2021 கோடை ஆண்டும் நல்ல மழை என்பது இருக்கிறது. கோடை மழையில் அந்த மே மாதம் 4 நிகழ்வுகள், அதாவது 2 காற்று சுழற்சி,
இரண்டு தாழ்வு பகுதிகள் அதில் ஒன்று தீவிரமடைந்து புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழை என்பது தொடரும். தினசரி மழை வாய்ப்பு இருக்கிறது. கேட்க வேண்டாம், ஃபோனில் அழைத்து கேட்க வேண்டாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை காலை வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். இது நன்றி, வணக்கம்.